ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போற இனிமே ஜிஜிச்சு கைசன் சீசன் டூ எபிசோட் டுவெண்ட்டி டூ தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பாக்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழ லைக் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னால் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் நம்ம வந்து இது வரைக்கும் பாத்துருப்போம் இந்த மாதிரி டோடோவும் இட்டோடோரியோ நம்ம மைத்தோ கூட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க ஆனா அந்த சண்டையில நம்ம மைத்தோக்கு நம்ம டோடோ தான் அங்க பயங்கரமா தொலை பண்ணிருப்பான் ஆனா இந்த தொல்லையெல்லாம் தாங்க முடியாம அவனும் அவனோட டொமைன் அங்க ஆக்டிவேட் பண்ணான் இதனால நம்ம டோடோட கையும் அங்க துண்டாச்சு இதுக்கு தான் நம்ம இட்டடோரியும் அங்க காப்பாத்திருப்பான் அவனும் அவனோட பிளாக் பிளேஷ் அட்டாக் வச்சு பயங்கரமா தாக்கியிருப்பான் அவனும் அவனோட பிளாக் பிளேஷ் அட்டாக் வச்சு தாக்க இதனால அவனோட பவர் எல்லாமே எழுந்து அவன் பயங்கரமா அங்க இருந்து ஓடியும் போயிருப்பான் அவன் ஓடி போகும்போது இப்போதான் நம்மளே பாக்குறோம் அங்க கெஞ்சோக்கு வந்திருப்பான் இங்க தான் இந்த எபிசோடே தொடங்குது இப்பிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம சூக்குனா வந்து அந்த சிட்டி அழிச்சிருப்பால அந்த சீனை தான் காட்டுறாங்க நம்ம பாண்டாவும் நம்ம காசு தான் தேடி இருக்கான் இவனும் அங்க தேடி எப்படியோ நம்ம காசு காபையை அங்க கண்டுபோச்சிடுறான் ஏய் பாண்டா நீ சொன்ன மாதிரி நம்ம நம்ம இட்டாடோரி வந்து அப்படி இல்லவே இல்ல ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுக்குனா தான் அப்படின்னா அவன் தான் இந்த டைம்ல அவனோட பாடியில இருக்கான் போல ஆனா நீ என்ன சொன்ன இந்த மாதிரி நம்ம இட்டடோரியால அந்த சுக்குனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொன்ன ஆனா இப்போ நம்ம கோஜம் அங்க காணாம போயிட்டான் இப்ப அவன் இல்லாதனால நம்ம இட்டடோரிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் நான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் நான் வந்து இதுக்கும் அக்ரி பண்றேன் இந்த மாதிரி நம்ம இட்டடோரிய கொள்றதுக்கு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மேவதா காட்டுறாங்க நம்ம மேவும் அங்க அவனோட தம்பியும் அங்க மலேசியாக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க இவங்களும் அப்படியே இருக்க திடீர்னு பார்த்து அங்க ஃபோன் ரிங் அந்த ஃபோனை பார்த்தோன்னே நம்ம அம்மாவும் அதை எடுத்து கால் பேசுறா நான் வந்து சொல்ல போனா எழுந்து போயிட்டு இருப்பேன் ஆனா எப்படியோ நம்ம யூயூவோட டெக்னிக்னால நான் தப்பிச்சிட்டேன் என்னால உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் உனக்கு தர முடியும் இந்த மாதிரி எல்லாம் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் அது எல்லாத்தையும் நீ எஸ்டேட்ல வித்துரு ஆமா ஆமா நானும் இங்கே எல்லா காசையும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதனால நீ சீக்கிரமா பண்ணணும் இப்போ ஜப்பான்ல ஒரு விஷயம் நடந்ததுல இதனால மத்த கண்ட்ரிஸும் அஃபெக்ட் ஆகும் ஆனா இருந்தாலும் நம்ம ஜப்பானோட எக்கனமி தேர்ட் லெவல்ல இருக்கு ஆனா இதுக்கு மேல எல்லாமே ஓயிஷ்டம்பா இந்த சைடு நம்ம சோசோக்கு அங்க ஒண்ணுமே புரியல அவனும் யோசனை இருக்கான் இந்த மாதிரி யூஜி இட்டடோரி நீ வந்து யாருதான் உன்னை பத்தி எப்படின்னு இன்னுமோ அந்த விஷயத்த இருக்கான் இந்த சைடு நம்ம கெஞ்சாக்கவும் சொல்றான் மைத்தோ நான் வந்து உன்னை காப்பாத்தணுமா இருக்கொரியும் திரும்ப ஏன் கீழ கூடு ஆனா இதெல்லாம் கேட்டு நம்ம கெஞ்சாக்கவும் சொல்றான் இந்த மாதிரி பழைய ஆளுங்களுக்கு இந்த மாதிரி கேட் பிஷை கொல்றது ஒரு சாதாரணமான விஷயம் ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்கன்னா இந்த மாதிரி ஏத்து வரதுக்கு காரணமே இந்த கேட் பிஷா இதுக்கப்புறம் நம்ம இட்டடோரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏதோ நான் வந்து ஏதோ ஒரு மாஸ்டரோட வாய்க்குள்ள போகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பாக்குற நம்ம கெஞ்சாக்கவும் சொல்றான் என்னப்பா யூஜி இந்த மாதிரி நீ கீழே விழுற மாதிரி ஃபீல் ஆகுதோ ஆனா நீ வந்து நல்லா உன்னோட கண்ணு பாரு உன்னோட கண்ணு உன்னை ஏமாத்துதுன்னு நினைக்கிறேன் ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா தெரியும் ஏதோ நீ விழுந்த மாதிரி தெரியும் பிகாஸ் மேனிப்புலேஷன் டெக்னிக் இதுல இருக்க அட்வான்டேஜ் இதுதான் இந்த டெக்னிக்னால நான் செமி கிரேட் ஒன் இல்லைன்னா ஹையர் கிரேட் கஷ்ட ஸ்பிரிட்டையும் என்னால கூட்ட முடியும் அதையும் மீறி நீ அதை அழிச்சாலும் என்னால புதுசா வேற ஒரு கஷ்ட ஸ்பிரிட்டையும் இங்க கூட முடியும் நான் வந்து இன்னும் சிம்பாலிக்கா சொல்றேன்னா என்னால எவ்வளவு வேணா கூப்பிட முடியும் முடியும் இதெல்லாம் கேட்காம நம்ம யூஜியும் நம்ம கெஞ்சாக்கும் மேல அங்கே அட்டாக் பண்ணலான்னு வர ஆனால் பின்னாடி இருக்க கஷ்ட ஸ்பீரியட் அவனை பூச்சி போட்டுது இதனால அவனும் ஏதோ ஒரு ஓட்டையில் உள்ள மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது போன வருஷம் நைட் பிரேட்ல நம்ம கேட்ட வந்து அவனோட ஃபோர்ஸஸ் அங்கே விடாம இருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான் ஆனால் இதுக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம்ப்பா இந்த மாதிரி நான் நினச்சி பார்த்ததோட சுக்குனாவோட வெசல் வந்து ரொம்பவே டஃபா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம மைத்தோம் பின்னால இருந்து நம்ம கெஞ்சாக்கோ தாக்கலாம்னு வர இதை பார்த்து நம்ம கெஞ்சாக்கோ அங்கே தப்பிச்சிடறான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு ஏன்னா நான் ஹியூமன்ஸ் அல்ல தான் நானே பிறந்தேன் ஆனா இதெல்லாம் கேட்டு நம்ம கெஞ்சாக்கவும் நம்ம மைத்தவங்க சீல் பண்ண ஸ்டார்ட் பண்றான் இருந்தாலும் நம்ம மைத்தவங்க தப்பிக்கலான்னு பாக்குறான் இருந்தாலும் அவனோட டெக்னிக்ல அவன் மாட்டிக்கிறான் சரி வா இட்டி நம்ம வந்து இந்த உலகத்தோட ஃப்யூச்சரை பத்தி பேசலாம் உனக்கு வந்து மேக்சிமம் டெக்னிக் பத்தி தெரியுமா இது வந்து எந்த மாதிரி டெக்னிக்னா இது வந்து டொமைன் டெக்னிக்கையும் தாண்டி மோஸ்ட் சூப்ரீம் ஆர்ட் டெக்னிக் த கேர்ஸ் மேனிபுலேஷன் டெக்னிக் தி ஆர்ட் ஆஃப் ஹோசுமாக்கி டெக்னிக் இந்த டெக்னிக் வந்து என்ன பண்ணுன்னா நான் வந்து இதுவரைக்கும் அப்சர்வ் பண்ண எல்லாம் கஷ்ட ஸ்பிரிட்டையும் கமெண்ட் பண்றோம் அதுக்கப்புறம் என்னோட ஆப்பனண்ட்டை டேரக்டா தாக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு அவனும் அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஹேய் நிறுத்தும் முதல்ல எதுக்கு நீ சிச்சின்னு இருக்க நான் வந்து சொல்ல மந்தே மந்துட்டேன் எவ்வளவு நேரமா நான் அவனை மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்கேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி உனக்கு உசுமக்கி டெக்னிக்கை பத்தி தானே சொல்லி இருந்தேன் அது வந்து எந்த மாதிரி டெக்னிக்னா அதை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டா என்னால கஸ் மேனிபுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது ஆனா இதுனாலயே என்னால வேற வேற டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது இதனால எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த டெக்னிக்கை சொல்ல எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா இந்த டெக்னிக் வந்து ஃபியூச்சருக்காக நினைச்சேன் ஏன்னா இந்த டெக்னிக்ல எல்லா விதமான லோ லெவல் கஸ்டர்ஸ் ஸ்பிரிட் இது எல்லாத்தையும் இது ரீசைக்கிள் பண்ண அதனாலே இது வேஸ்ட் டெக்னிக் நான் நினைச்சேன் ஆனா அப்புறம் தான் எனக்கு இந்த ஒசுமாக்கி டெக்னிக்கோட ட்ரூ வேல்யூ எனக்கு தெரிஞ்சது அதாவது லெவல் ஒன் காஸ்டியும் அதுவும் இல்லாம ஹை லெவல் காஸ்டியும் யூஸ் பண்ணும்போது தான் இதோட ட்ரூ டெக்னிக் நம்மளுக்கு தெரியும் அது என்னதுன்னு தெரியுமா அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டெக்னிக் இதுக்கப்புறம் அவன் கையில இருக்க மைத்தோட சோலால ஆன பல அப்படியே முழுங்கிடுறான் அப்பதான் அவனே சொல்றான் என்ன இசுமியா நான் வந்து இன்னமும் உன்னை நோட்டீஸ் பண்ணல நினைச்சுன்னு இருக்கியா இப்படி இவனா சொல்ல நம்ம இசுமியாவும் அங்க காமோக்கு அங்க சிக்னல் அம்பிடுறா இந்த சிக்னலை கேட்டவனே நம்ம காமாவும் அங்க அவனோட ஆரோச வச்சு கெஞ்சாக்கோ மேல அட்டாக் பண்ணிடுறான் இருந்தாலும் நம்ம கெஞ்சாக்கோ அங்க அசால்ட்டா தப்பிச்சிட்றான் ஆனா இதுதான் டைம் நமக்காமவும் விடாம அவன் மேல அட்டாக் பண்ணினே இருக்கான் இப்படி இவங்களும் அட்டாக் பண்ணிருக்க நம்ம கெஞ்சாக்கவும் அவனோட கஸ்ட ஸ்பீடிட்ட வச்சு அங்க தப்பிச்சிடறான் அவனும் இப்போதான் அங்கே இருக்க அந்த ரைஃபிளோட புல்லட்டையை பார்த்து சொல்கிறான் என்னது இது வந்து உண்மையிலேயே ஒரு ரைஃபிளோட புல்லட் தானா வேற லெவல் தான்ப்பா என்ன நான் இன்னும் யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி எப்போல்லாம் நம்ம சாஸ்திரர் கூட சண்டை போடுறோமோ அப்போல்லாம் சாஸ்திரர் வந்து வித்தியாச வித்தியாசமான வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம மீவாவும் அங்கே யோசிச்சு இருக்கா இந்த மாதிரி நான் சின்ன வயசுல நான் பேஸ்கெட் பாலோட கேப்டனாக இருந்தேன் இதனாலே எங்கள் அம்மா வந்து என்னோட முடியை பிளாக் கலர் டையால் எனக்கு டை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் ஜூனியர் ஹைக்கு வந்தேன் அப்புறம் தான் நான் மாஸ்டரையே மீட் பண்ணேன் அவர் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்வாடையும் கொடுத்தாரு அந்த சோடை என் கையில் குத்ததுலேருந்து நான் எந்த விதமான உடன் சோடம் அதுவும் இல்லாமல் மற்ற வெப்பனையும் நான் யூஸே பண்ணதில்லை அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜூ ஜூஸ் சாசரமா ஆனேன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த சோடை யூஸ் பண்ணுறதுக்கு நான் நிறுத்தவே இல்லை ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அதுவும் இல்லாமல் நான் இறக்கவும் கூடாது இதுக்கப்புறம் அவ்வளோ கெஞ்சக்கு மேலே அட்டாக் பண்ணி நிற்கும் போதே சொல்கிறா நான் வந்து இப்போது என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இது மூணுத்தையும் நான் இதில் போடுறேன் அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இதுக்கு மேலே இந்த சோடை என்னால் தூக்க முடியுமா முடியாதான்னு எப்படின்னு அவ்வளோ அட்டாக் பண்ணேன் நம்ம கெஞ்சாக்கும் அங்கே அசால்ட்டாக போச்சிடறான் அவனும் பிடிக்கிறது தோண்டி இல்லாமல் அந்த சோட அப்படி உடைச்சிடறான் இவன் உடைச்ச அத்த செகண்டே அங்கேயே அவனோட மேக்சிமம் மோசமாக்கி டெக்னிக்கையும் ஆக்டிவேட் பண்ணிடுறான் இதெல்லாம் பார்த்துனாக்க அவளும் மீவாவை அங்கே காப்பாற்றலான்னு போவேன் இதை பார்த்து நம்ம இட்டட் வரையும் அங்கே கத்துறான் போ அதுன்னு ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுத்து இதை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு பொது ஷேடோ ஸ்டைல் டெக்னிக்னு ஆனால் இது நல்லா இருக்கு ஏன்னா இதை யூஸ் பண்ணுறவன் வந்து அவ்வளோ மோசமாலாம் சண்டை போட மாட்டான் போல ஏன்னா இதை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கான் இதுக்கப்புறம் அங்கே ஓசா காபாவை வந்து அங்கே எல்லாரையும் காப்பாற்றிடுறான் இதுக்கப்புறம் பின்னாடி இருக்க நம்ம இசுமியாவும் நம்ம ஆயோரிய பார்த்து சொல்றா நீ வந்து இங்க சண்டை போட வந்துருக்க கூடாது என் கையில வர வழியும் இல்ல நான் என்ன பண்றது நெக்ஸ்ட்ல நம்ம பாண்டாவோ நம்ம காமாவோ நம்ம இட்டாடு கிட்ட வந்துடுறாங்க அவங்களும் அங்க வந்து பார்க்க அங்க கிஞ்சக்குவை பாத்துட்டு இவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி இவன் கையில தான் இந்த பிரிசன் ராப் இருக்கா இது உள்ளதான நம்ம கோஜவும் சீல இருக்கான் இதெல்லாம் கேட்ட பாண்டாவும் ஆமா இவன் கையில தான் இருக்கு ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருதான் அங்க இங்கன்னு எத்துன்னு சொத்துவா இவன் இவன்க்குள்ள இருக்குது யாரு ஆனா வெளியில இருந்து பார்க்க இவன் வந்து சுகுரு கேட்ட மாதிரி இருக்கான் ஆனால் உள்ள எந்த சாசரர் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல இதுக்கப்புறம் அங்க நம்ம சோசம் வந்து இருக்கான் அவனும் இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றான் இந்த மாதிரி எனக்கு மூணு பேரண்ட்ஸ் இருக்காங்க என்னோட அம்மா ரெண்டாவது அந்த சுவாசர் மூணாவது அந்த அவன் தான் பிளடே மிக்ஸ் பண்ணான் அதுவும் இல்லாமல் அவன் எங்க அம்மாவையும் ஏமாத்தான் இதெல்லாம் கேட்டுக்க நம்ம கெஞ்சா கோவோம் ஹெய் உனக்கு தெரிஞ்சிருச்சா இப்படின்னு அவனும் சொல்ல அப்போனா அது நீதானா நூறு கேஷு காமோ இதை கேட்டு அங்கே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அங்கே இருக்க நம்ம காமாவும் இன்ன இவன் வந்து என்ன பற்றி தான் பேசுகிறானா என்ன இந்த சைடு நம்ம மிஷிமியாவும் கேட்க ஆமா இவன் யாரு தான் இவன் நாரு காசு காமோ இவன் வந்து அந்த காமோ ஃபேமிலில ஒரு வேஸ்ட் சொல்ல போனா இவன் சாஸ்திர வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இவன் பயங்கரமான ஒரு ஈவல் அப்படி ஒண்டி இது அவனா இருந்தா இப்ப ஒண்டி அவனோட வயசு எவ்வளவு இருக்கும் தெரியுமா கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி ஐம்பது மேல இருக்கும் இந்த கஷ்ட டெக்னிக் இது வந்து ரொம்பவே மோசமான டெக்னிக் இந்த டெக்னிக்னால யாரோட உடம்புல வேணா அவங்களால வாழ முடியும் ஏன்னா இவன் பல்லாயிரம் வருஷமா இதே மாதிரி மத்தவங்க பாடியில கண்ட்ரோல் எடுத்து வாழ்ந்துன்னு இருக்கான் இது கண்டிப்பா ஒரு மாஸ்டர் மைண்டோட வேலையா தான் இருக்கும் இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம கெஞ்சாக்கவும் அவங்க சொல்றான் கேசுக்காம இந்த பேர் வந்து என்னோட நிறைய பேர்ல ஒண்ணுதான் இதெல்லாம் கேட்ட இருக்க நம்ம ரொம்பவே ஆயிடுறான் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட தம்பி இட்டடோரி அவனையே நீ வந்து என்னோட கையால கொள்ள ட்ரை இப்படி பண்ணிருப்பிட்டு அவனும் உரிமை வந்து நீ வந்து எங்க நடுவுல இருக்காத மரியாதை வெளில போயிடு ஹெய் மரியாதையை நகர்ந்து போயிடு நான் வந்து அவனோட பெரிய அண்ணன் அதனால நான் அவனை காப்பாத்துவேன் இப்பதான் நம்ம சோசவே அங்க ஒரு விஷயத்தையே சொல்றான் என்னோட டெக்னிக் வந்து எந்த மாதிரி டெக்னிக்னா என்னால என்னோட பிரதர்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியும் அதாவது அவங்க கடைசியை இறக்கும் போது அவங்களோட மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வரும் அவங்க வந்து என்னை விட்டு எவ்வளோ தூரம் இருந்தாலும் என்னால் சென்ஸ் பண்ண முடியும் ஏன்னா இறப்பு அதுதான் லிவிங் பீயிங்கோட கடைசியான ஒரு விஷயம் ஏன்னா அப்படி தான் நம்ம இட்டடோரி அங்கே இறக்குற மாதிரி போனால் அப்படி அவன் போகும்போது தான் அவனோட மெமரிஸ்லாம் எனக்கு வந்தது அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி இட்டடோரி அவன் வந்து என்னோட பிரதர்ன்னு அப்படி நம்ம காம வந்து அவனோட பாடியெல்லாம் இத்தனை வருஷமாக அவன் சேஞ்ச் பண்ணின்னு இருக்கானா இந்த வேர்ல்டில் இன்னும் வேணால் பாசிபிள் ஆகும் அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா நான் வந்து கண்டிப்பாக என்னோட தம்பியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட பிளட் மேனிபுலேஷன் டெக்னிக் பிஎஸ்ஏ அதை வச்சு அவனும் உராமை மேலே அட்டாக் பண்ண இதுதான் வாய்ப்பு அவனும் டேரக்டா கெஞ்சாக்கு மேலேயே அட்டாக் பண்ணிடுறான் இதுதான் வாய்ப்பு அங்க இருக்க தாரையும் உடைச்சு அவனை வானத்துக்கு அமைச்சு திரும்ப ஒரு அட்டாக் பண்றான் ஆனா இவன் என்ன அட்டாக் பண்ணாலும் அவன் வந்து அவனோட கஷ்ட ஸ்பீரிட் இருக்கிறனால அவன் ஈஸியா வேதுல இருந்து தப்பிச்சிடறான் இதுக்கப்புறம் அவனும் அவனோட கஷ்ட ஸ்பீரிட்டை வச்சு அங்க அட்டாக் பண்ணலான்னு வர நம்ம சோசம் அவனோட கஷ்ட மேனிபுலேஷன் டெக்னிக் இந்த பிளட் பிளட்டால அந்த கஷ்ட ஸ்பீரிட்டிய ரெண்டா வெட்டிடுறான் அவன் திரும்ப அவனோட டெக்னிக்கை வச்சு கெஞ்சாக்கு மேல அட்டாக் பண்ண நம்ம கெஞ்சாக்கு கிட்ட வந்து அவனோட கஸ்ட் ஸ்பீட் வச்சு அவனை கீழே போட்டுறான் என்னதான் அவன் கீழே போட்டாலும் அவனோட கஸ்ட் மேனிபுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண இதனால அவனும் மேல வந்து அவனோட டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான் இதை பார்த்து நம்ம கெஞ்சாக்கோ அவனோட டெக்னிக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண இப்படி இவங்க ரெண்டு பேரும் அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்களாம் சண்டை போட்டுனு இருக்க நம்ம கெஞ்சாக்கோ நம்ம ஜோச வாங்க பயங்கர மாடிக்கிறான் ஹெய் நீ வந்து ரொம்பவே ட்ரை பண்ற நீ வந்து எவ்வளவு ட்ரை பண்ண கூடாது ஏன்னா நீ வந்து உன்னோட நிலைமைய பாரு இந்த மாதிரி நீ ரொம்பவே கலைப்பா இருக்க அதனால நீ ரொம்பவே ட்ரை பண்ண கூடாது இதெல்லாம் கேட்டு நம்ம சோசவோம் அதுக்கு நான் என்னோட பிரதரை நான் காப்பாத்துவேன் அதுக்கு எனக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸ் எனக்கு தேவையில்லை இதுக்கப்புறம் நம்ம பாண்டாவும் நம்ம இட்டை பார்த்து கேக்குறான் நான் வந்து இது கேட்கணும் தான் கேக்குறேன் ஆமா இவன் வந்து உண்மையிலேயே உன்னோட பிரதரா என்ன இல்ல இல்ல இவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்தான் ஆனா நம்ம பிரதரா நினைக்கிறான் அதுக்கப்புறம் இவன் அப்படின்னு என்னதான் பண்ற எல்லாருமே உனட பிரதரா எடுத்துக்கிறாங்க இந்த சைடு நம்ம காமோ சொல்றான் இவனோட இன்டர்பியன்ஸ் நான் வந்து யூஸ் ஒன்னும் போல இப்படி சொல்ல இந்த சைடு நம்ம பாண்டவன் சொல்றேன் இன்னமும் எனக்கு ரெண்டு லைஃப் இருக்கு அதனால வந்து நான் முன்னாடி போறேன் நான் வந்து முன்னாடி போய் அட்டாக் பண்ணும்போது நீங்க வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படி நம்ம ஒன்னா அட்டாக் பண்ணலாம் இவனோட வீக்னஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால நம்ம எப்படியாச்சும் அந்த பிரிசன் ரப்ப திரும்பவும் எடுக்கணும் இதுக்கப்புறம் அவங்களும் அங்க ஒன்னா அட்டாக் பண்ணலான்னு போவேன் அங்க இருக்க உரமையும் அவளோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாரையும் ஐசால உரைய வச்சிடறா ஹெய் நீ வந்து இவனை கொல்ல கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு ரீசனா என்ன இவங்களை உயிரோட விடுறதுக்கு இப்படி சொல்லிட்டு அவளை அவளோட காயத்தை அவங்க குணம் பத்திரா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம காசவும் சொல்றான் இது என்ன கர்ஸ் ரிவர்ஸ் டெக்னிக்கா என்ன அதுவும் எவ்வளவு ஹை லெவலா இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல நான் வந்து வீட்டுக்கு போனோன்னு ஆசைப்படுறேன் இந்த சைடு நம்ம சோசவும் சொல்றான் இந்த மாதிரி இந்த லெவல்ல இருக்க ஐஸ் எல்லாம் என்ன தடுக்கவே முடியாது இப்படி இவனு சொல்ல அங்க இருக்க காமேவும் என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல இப்படி அவளோ சொல்ல திடீர்னு நம்ம இட்ட வரையும் அங்க இருக்க ஐஸ் எல்லாம் உடைச்சி வந்து காப்பாத்துறான் டெய் நீ வந்து யாரோட பாடி யூஸ் பண்ணிருக்க உனக்கு தெரியுமா இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம இட்ட வரையும் என் மேல இருக்க ஐஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இல்ல அப்பனா இந்த பொண்ணும் சுக்கு சுகுணாவும் ஏதோ ஒரு வழியில ரிலேட்டடா இருக்காங்க சரி அது இருக்கட்டும் நீ வந்து யாரோட டீம் எங்க டீமா என்ன அப்படி இல்ல நான் வந்து உன்னோட பெரிய அண்ணன் உன்னால ஒரு வாட்டி என்ன அண்ணான்னு கூப்பிட முடியுமா யோ என்ன நீ ஜோக் பண்றியா இப்படி இவங்களை பேசினிருக்க இந்த சைடு நம்ம உசிமியாவும் கெஞ்சாக்கோவும் அதுவும் இல்லாம அந்த பொண்ணு மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அங்க இருக்க ஊராமைய வந்து அவளோட ஒரே கையில அந்த அட்டாக்க வெட்டி போட்டுது இதெல்லாம் பாத்துனு அந்த பொண்ணும் ஹே இட்டடோரி இப்போ நீங்க ரெண்டு பேரும் நானும் தான் இங்க இருக்கும் இந்த மாதிரி நம்மளால தான் அட்டாக் பண்ண முடியும் ஏன்னா நம்ம அந்த ஐஸ்ல மாட்டல இதெல்லாம் கேட்ட நம்ம ஊராமையும் ரொம்பவே அவன் எதுக்கு நீ இப்படி பண்ற கெஞ்சாக்கோ வெறும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு வெறும் நம்ம இட்டட் வரைய போதும் இப்படி சொல்லிட்டு அவளோட அட்டாக் பண்ண அங்க அவங்க மூணு பேருமே அங்க மாட்டிக்கிறாங்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வராங்க யார் அதுன்னு பார்த்தா நம்ம யூகி வந்து காப்பாத்துறா அவளும் அங்க காப்பாத்திட்டு ஏ கேட்டோ எப்படி இருக்க உன்னால இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா அதாவது எந்த மாதிரி பொண்ணுங்க உனக்கு பிடிக்கும் சரி அது இருக்கட்டும் இந்த பொண்ணு எங்கல இருந்து வந்தது ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்த பொண்ணால தான் நம்ம கேட்டோ வந்து ஒரு கேட்டவனா மாறி இருப்பான் ஏன்னா இந்த பொண்ணு தான் சொல்லியிருக்கோம் அதனாலேயே இவன் வில்லனா மாட்டான